திஸ் இஸ் மை எம்டி தினேஷ்குமார் லெஸ்பர் கொடுத்த தாஜினிமாஸ் நவரசா இதில் இருக்கிற மூணாவது எபிசோட தான் அதோட ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். ப்ராஜெக்ட் அக்னி நம்ம கார்த்திக் நரேன் அவர்களை வந்து இயக்கியிருக்காரு. ஒரு அமால்கமேஷன் தான், அதாவது நிறைய ஹாலிவுட் ஃபிலிம்ஸில் வந்து இந்த தியரிஸை நம்ம வந்து பார்த்துருப்போம். அந்த தியரிஸை எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறது ஒரு ஹோல் பிளாட் ட்ரிவனாகவே நம்ம வந்து பார்த்துருப்போம். ஸோ அதை வந்து அங்கேருந்து நிறைய மேட்ரிக்ஸ் படத்துலேருந்து கொஞ்சம் ஸ்பேஸ் ஒடிசி 2001 அந்த படத்துலேருந்து கொஞ்சம் வந்துட்டு ஏகப்பட்ட இன்ஸ்பிரேஷன்ஸ் ஸோ அதெல்லாம் வந்து கொண்டு வந்திருக்காரு கார்த்திக் நரேன். இது மட்டும் இல்லாமல் காஸ்மிக் தியரிஸ், காஸ்மோ தியரிஸ், இந்த சூப்பர் நேச்சுரல் தியரிஸ், ஸோ இதெல்லாம் வந்து இந்த கதையில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காரு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு லைன், என்னடா நிறைய ஃபிலிம்ஸோட சாயல் வருது அப்படின்னு வந்து வச்சாலும் அதை கரெக்டாக ஜஸ்டிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு, எதுக்காண்டி இந்த கதைக்களம் எடுத்திருக்காரு அப்படின்றத. அது மட்டும் இல்லாமல் சூப்பரான ஒரு விஷயம், ஒரு ஃபேன் ஃபிக்ஷன் அப்படின்ற ஒரு மேட்ரு ஒன்று இருக்குது, அதை நடுவில் டயலாக்காக வச்சுருந்தாரு, எனக்கு வேற லெவலில் சிரிப்பே வந்து வந்துருச்சு. ஸோ கார்த்திக் நரேன் எது மூலமாக அந்த ஸ்டோரி வந்து என்கேஜ் பண்ணுறாருன்னா அந்த நரேஷன் மூலமாக. இந்த தியரி பற்றி அரவிந்த் சாமி ஒரு சயின்டிஸ்டாக வந்து அவரோட ஃப்ரெண்ட், அவர் இன்னொரு ஒரு சயின்டிஸ்ட் ஆக்டர் பிரசன்னா இன்னொரு ஒரு சயின்டிஸ்ட், ஸோ அவருக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறப்போ நம்மளையும் அதுக்குள்ளே வந்து இழுக்க வச்சிடுறாங்க. என்னடா அந்த மேட்டர்லாம் வந்து செம்மையாக இருக்கே அப்படின்ட்டு மொத்தமாக நம்ம உள்ளே வந்து இறங்கிறோம். இது முக்கியமான காரணம் அரவிந்த் சாமி அவர்களோட அந்த டயலாக் டெலிவரியும் அவரோட வாய்ஸ்க்கே இருக்கக்கூடிய அந்த ஒரு போல்ட்னஸும் தான். ஸோ நம்ம இந்த டிஸ்கவரி சேனல்லலாம் வந்து இந்த சைஃபை ப்ரோக்ராம்ஸ்லாம் வந்து பார்க்குறப்ப இந்த அளவுக்கு உன்னிப்பாக போய் வந்து உள்ளே போய் இறங்கிறோம் அந்த ஒரு ஃபீல் இந்த எபிசோட் பார்க்குறப்ப நம்ம கண்டிப்பாக வந்து இருக்கும். ஸோ அப்படி தான் இதை டோட்டலாகவே வந்து படமாக்கியிருக்காங்க, ஷார்ட் டிவிஷன்ஸ், அதுக்கப்புறம் உள்ளே ஒரு செட் ஒர்க் வந்து ஒன்று வச்சுருக்காங்க, ஒரு சைஃபை ஒரு ட்ரிஃப்ட் டிவைஸ் ஒன்று வச்சிருக்கிற மாதிரி, அதோட செட்வொர்க் ரொம்பவே வந்து அழகாக வந்து இருந்துச்சு. ஸோ ரொம்ப ஒரு மோடே ஒரு கிளாஸியாக தான் வந்து பண்ணியிருக்காங்க. இது இதெல்லாம் வந்து தாண்டி இந்த ப்ராசஸ் கொஞ்சம் நமக்கு வந்து கஷ்டமாக வந்து இருக்கலாம், ஏன்னா நிறைய தியரி சொல்கிறாங்களே எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படின்ட்டு. பட் ஓவரால் அந்த கிளைமேக்ஸில் ஒரு டிஸ்டர்ப் போட்டு ஆஹா நல்லதுடா அப்படின்ட்டு வந்து முடிச்சிருக்காரு கார்த்திக் நரேன். என்ன ஒரு பெரிய எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கு அப்படின்னா இட்ஸ் நாட் அண்ட் இட்ஸ் த பிகினிங். ஒரு ஃபீச்சர் ஃபிலிம்க்கான ஒரு கதையவே ஸ்டார்ட் பண்ணி வச்சு விட்டு இந்த ஃபிலிமில், இந்த ப்ராஜெக்ட் அக்னி ஃபிலிமில் வந்து பத்த வச்சு விட்ருக்காப்புல கார்த்திக் நரேன் வேற லெவலு. கண்டிப்பாக இது ஒரு ஃபுல் ஃப்ளஷ்டு ஃபியூச்சர் ஃபிலிமாக பண்ணால் அதோட ப்ளாட்டெல்லாம் லேஸெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்மளால் இப்போவே வந்து யோசிக்க முடியுது. ஸோ கண்டிப்பாக கார்த்திக் நரேன் அவர்கள் வந்து பண்ணணும். ரொம்பவே மினிமல் கம்ப்ளைண்ட்ஸ் தான், ஆனால் எங்கேஜிங்காகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கக்கூடிய ஃபிலிம்ஸ். நான் பார்த்த வரைக்கும் இந்த மூணு ஃபிலிம்ஸில் பெஸ்ட்டுனா வந்து இந்த ப்ராஜெக்ட் அக்னி தான் வந்து இருக்குது. ஸோ இதை மறக்காமல் மிஸ் பண்ணிடாதீங்க.